English. English is an important language. ஏன் important language அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து உலகத்துல 600 கோடி மக்கள் மேல இருக்காங்க. 6.5 ஓகேவா, 650 crores கிட்ட வந்து பீப்புள் இருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் வந்து தெரியும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தெரியும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற கிளைண்ட் யூ கேன் சே லாட் ஆஃப் பீப்புள் கிவிங் ஜாப், நம்மளுக்கு நிறைய ஜாப் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட ஸ்டாண்டர்ட் பேசிக்கான லாங்குவேஜ், கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ் தான், ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்க வந்து டீலிங்ஸ் மட்டும்தான் மேஜரா இங்கிலீஷ்ல இல்லாம அவங்க அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கு. மற்ற எல்லாமே ஃபுல்லா இங்கிலீஷ் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ் மூலமா. இந்த ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ்ல ஏன் இவ்வளோ பேரால ஈஸியா வந்து மோர் தென் 300 crore பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் இருக்கிறது 26 லெட்டர்ஸ் தான் வேர்ட்ஸ். நம்ம தமிழ் லாங்குவேஜ் சொல்றோம், தமிழ் சொல்றோம்ல, ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் தான் தமிழ் தான். இதுல இருக்க வார்த்தைகள், இலக்கணம், இதுல இங்கிலீஷ்ல ஒரு கிராமர் இருக்கும். ஆனா நம்மளதுல கிராமர் கூட வந்து நம்ம வாழ்க்கை முறையும் ஒரு கிராமரா இருக்கும், இலக்கணமா இருக்கும். கிராமர் அப்படின்றதுக்கான வந்து மீனிங்கே வந்து சர்டன் ரூல்ஸ் விச் கவர்ன்ஸ் த லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜ்ல வேர்ட்ஸும் சரி, நம்ம படிக்கிற வேர்ட்ஸ், நம்ம பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி தான், அவ்வளோ இருக்கு தமிழ்ல, ரொம்ப அழகாவும் வந்து இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்க முடியும்ன்றவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த இங்கிலீஷோட லாங்குவேஜ சிஸ்டமேட்டிக்கா பக்காவா பார்ட் பார்ட்டா பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. மேஜரா 8 parts வந்து சொல்லுவாங்க, ஸ்பீச் 8 parts ஆஃப் ஸ்பீச் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, 8 parts. மேஜரா வந்து 8 parts வந்து சொல்லுவாங்க, 8 parts. ஓகே, அப்போ இது வந்து ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி. ஒரு கட்டிடம் கட்டுறோம்னா அந்த குட்டி குட்டி செங்கல் இருக்குல்ல, அது மாதிரி அந்த கட்டிடத்துக்கு தேவையான அந்த குட்டி குட்டி செங்கல் அது ஒவ்வொருதையும் ஒன்னா சேர்த்தாதான் நம்மளுக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். ஓகே, ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். அப்போ அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். It gives you an idea of what grammar is about. இந்த 8 parts வந்து தெரியுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓ இதை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோமா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா. இப்போ நீங்க 10th முடிச்சுட்டு 11th 12th உனக்கு தேவையானதுக்கு நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு கூடிய இந்த லாங்குவேஜும் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஜாப் இன்டர்வியூ போறோம்னா உனக்கு ஈஸியா இருக்கும். லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி பேசணும், என்ன பண்றோம், அப்ப என்ன நல்லா இருக்கு. Every name is called a noun. Pair. Okay, well, every name is called a noun. As field, fountain, street, town. Vial. Okay, well, vial. Fountain. Fountain in Tamil, what is it? Vial is the field. Okay, well, field. அந்த பெரிய பெரிய பில்டிங் முன்னாடி வந்து ஃபவுண்டன் தண்ணி ஏறுமே, ஆமா ஃபவுண்டன், அதான் ஃபவுண்டன். டக்குன்னு தமிழ்ல வரமாட்டேங்குது, நம்ம எல்லாமே அதை ஃபவுண்டன் சொல்லியே நம்ம பழகிட்டோம், அன்றாட லைஃப்ல பழகிட்டோம். அப்புறம் ஸ்ட்ரீட், தெரு, டவுன், இது எல்லாமே நவுன். இன் பிளேஸ் ஆஃப் நவுன் ப்ரோனவுன் ஸ்டாண்ட்ஸ். இப்போ மன்சூர் இஸ் ஃப்ரம் கொளத்தூர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே,
அடுத்த வாட்டி திருப்பி மன்சூர் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி, மன்சூர் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே வந்து வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் மன்சூர் மன்சூர் மன்சூர்னு போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். அப்ப அந்த மன்சூர் இடத்துல ஹி ஷி இந்த வேர்டை ஜாயின் பண்ண. இப்போ மை டாட்டர்ஸ் நேம் இஸ் வர்ஷா, ஷி இஸ் ஸ்டடிங் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஷி இஸ் ஸ்டடிங் இன் போஸ்கோ அகாடமி ஸ்கூல், ஷி லைக் டு டான்ஸ், ஷி லைக் டு ட்ரா, ஷி லைக் டு கலர். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி நான் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப மொத்தம் தான் அந்த பர்சனோட நேமையோ அந்த பொருளோட நேமையோ யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் மை செல்போன், இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் கால்ஸ். அப்போ செல்போன் சொல்லிட்டோம்னா ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் செல்போன் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் கால்ஸ், செல்போன் இஸ் கேன் பி யூஸ் ஃபார் பிளேயிங் கேம், செல்போன் ஃபார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லாம அந்த இடத்துல இட் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இட் அதாவது ஒரு ஆண் அவங்களுக்கு வந்து ப்ரோனவுனா ஹி யூஸ் பண்றோன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஷி யூஸ் பண்றோன்னா, ஓகேவா, ஷி யூஸ் பண்றோன்னா ஏதாவது உயிரற்ற பொருட்கள், தமிழ்ல வந்து அக்ரினைன் வந்து சொல்லுவாங்கல்ல, உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் இட் யூஸ் பண்ணும். ஓகேவா, ஐ எம் ரைட்டிங் இன் அ நோட் புக், இட் இஸ் வெரி ஸ்மூத், இட் ஹாஸ் லாட் ஆஃப் பேஜஸ். அப்போ நோட் புக் இஸ் வெரி ஸ்மூத், நோட் புக் ஹாஸ் லாட் ஆஃப் பேஜஸ், அதுல அந்த இப்ப பாரு அந்த ஹாஸ் அந்த குட்டி குட்டி வார்த்தையை தான் நீங்க மேஜரா கத்துக்கணும், குட்டி குட்டி வார்த்தையை தான் மேஜரா கத்துக்கணும், அப்படியே பயங்கரமா போக தேவையில்ல. இன் பிளேஸ் ஆஃப் நவுன் ப்ரோ நவுன் ஸ்டாண்ட்ஸ், ஹாஸ் ஈ அண்ட் ஷீ கேன் கிளாப் தர் ஹேண்ட்ஸ். அதாவது எப்படின்னா நவுன் இடத்துல அந்த பெயர் சொல், பெயர் சொல் இடத்துல பெயர் இடத்துல, இப்ப இங்க பாரு நவுன் அப்படின்ற பெயர்னோட முடிச்சுட்டாங்களா, நம்ம இதுல பெயர் எச்சம் பெயர் முட்டு அது இது இருக்கிற எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. இப்ப தமிழ்ல என்னன்னா ஹி அப்படின்றதுக்கு அவன், ஷி அவள், ஓகேவா. இப்ப இதுல ப்ரோனவுன்லயே ஹி ஷி இட் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க, அதுல இன்னும் நிறைய இருக்கு. பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னா, பொசசிவ் அப்படின்னா ஹிஸ் ஹெச்ஐஎஸ் ஹிஸ், ஹர்ஸ் ஹர், அவனுடைய அவளுடைய ஹிஸ், ஓகேவா, அந்த இந்த இஸ் இல்ல ஐஎஸ் இல்ல, ஓகேவா. ஹூஸ் பென் இஸ் திஸ், திஸ் இஸ் ஹிஸ் பென், யாருடைய பேனா இது, இது அவளுடைய பேனா. இப்ப ஹிஸ்ன்னு போட்டோம்னா அப்ப நம்ம அந்த இடத்துல தெளிவா ஜெண்டர் சொல்லிடும், அவ அவனுடைய அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஹிஸ் போட்டோம்னா, ஹர் அப்படின்னு போட்டோம்னா அவளுடைய அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுவே யூனா பொது, ஓகேவா, யூ அப்படின்னா பொது, யாஸ் அப்படின்னா உங்களுடைய, வி அப்படின்னா நாம் எல்லாம், தே அப்படின்னா அவங்க எல்லாம். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா பக்காவா நம்ம வந்து பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ as he and she can clap their hands, the adjective, adjective describes a thing as magic wand or bridal ring. இப்போ adjective add, add னா என்ன, add add னா என்னமா, இல்ல நம்ம நிறைய ஆட் எல்லாம் பாக்குறோம் பேப்பர் ஆட், அதான் கேக்குறேன் ஆட் னா என்ன, செய்தி வந்து அது செய்தி நீ நியூஸ் நே சொல்லிடலாமே, ஆட் னா என்னமா தமிழ்ல, அதுதான் விளம்பரம் தான் ஆட். அப்போ adjective is the advertising the subject, advertising the noun, noun பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க அப்படின்னா அதுதான் adjective. இங்க பாரு add, ad, jec, 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 tiv, இங்க பாரு கரெக்டா நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா, ja, j, இப்போ j கூட c சேர்ந்துருக்கு, jec, adjective.
All right. Apo, this is a glove. This is a black glove. Apo in the glove pati inno extra solluduna. I woke up in the morning. Woke up na elundhen past tense. Wake me up appdin solrana future. நாளைக்கு கால கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பு அப்படின்னு சொல்றேன்னா வேக் மீ ஓக் WOKE WOKE ஓக் அப்படின்றது வந்து ஃபாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வேக் நான் எழுந்தேன் ஓகேவா ஐ வோக் அப் இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்றேன் சரியா சரி காலையில ஏஞ்சேன் அது மட்டும் தான் இருக்கு இப்ப அந்த மார்னிங் இருக்குல்ல அந்த என்ன மாதிரி மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோயே ஐ வோக் அப் இன் டு அ பிரைட் மார்னிங் பிரைட் அப்படின்னா என்ன வெயிலாம் வந்துச்சு நல்லா வந்து சூரியன் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சிருக்கேன் ஓகேவா ரைட் இப்ப அதுவே வந்து ஐ ஓக் அப் இன் அ டார்க் மார்னிங் அப்படின்னு சொல்றேன்னா விடிய காலையிலே இங்கி மார்னிங் அப்போ அந்த அந்த டைம்ல பாக்குறப்ப அப்படியே வந்து இருள் சூர்ந்து இருக்கு மேகமோ எதுவும் வந்து ஸ்கைல வந்து அப்படியே வந்து நீல கலர்ல இருக்கு அப்ப இங்க் மாதிரி இருக்கு அப்ப இங்கி மார்னிங் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா ரைட் அப்போ இந்த மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்மளால பக்காவா சொல்ல முடியும் புரியுதா அப்போ வேண்ட் அப்படின்றது வந்து ஒரு கோல் வேண்ட்னா வந்து குச்சி அவ்வளவுதான் மேஜிக் வேண்ட் மந்திர கோல் ரிங் யாரனா ரிங்கு போடலாம் பிரைடல் ரிங் அந்த கல்யாணத்துக்காக இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்காக போடுறாங்கல்ல அந்த டைமுக்கு போடுற ரிங் அது வந்து பிரைடல் ரிங் அப்படின்றாங்க ரைட் Most verbs mean action, something done, like to read and write, to jump and run. Verb. Verb nale enna? Action. Verb is an action. Here. Now, teach pandren. Neenga listen pandren. Appa andha listening abindrathu, na teach pandrathu, adhu ellame oru action. Pandren. இப்ப நான் தூங்க போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் அந்த ஸ்லீப்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன் நான் தூங்க போறேன் எந்திரிக்க போறேன் ஒர்க் பண்ண போறேன் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் இதுதான் பண்றோம் அப்படின்ட்டு ஓகே ஹவு திங்ஸ் ஆர் டன் த அட்வெர்ப் ஸ்டில் அப்போ அட்ஜெக்டிவ்ல என்ன பண்ணும் நவுன நவுனை இன்னும் நல்லா வந்து பெட்டரா அதை பத்தி நவுனை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்றதை வந்து அட்ஜெக்டிவ் சொன்னோம் சப்ஜெக்டிவோ நவுனையோ இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்றது அப்ப அட்வெர்ப்னா என்ன அந்த ஆக்ஷனையே பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஐ வாக் டெய்லி ஓகேவா ரைட் இப்போ வாக் இருக்குல்ல வாக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஸ்லோ இது மாதிரிலாம் சேர்க்கிறோம்னா அந்த நடந்தது ஐ ரேன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ அந்த ஃபாஸ்ட் என்ன சொல்றது ஐ ரேன் அதோட கூட முடிஞ்சிருச்சு ஃபாஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்றேன்னா அந்த இடத்துல அந்த வேர்ப் வந்து அந்த வேர்ப் எந்த மாதிரி இருக்கு வேகத்தை எப்படி சொல்லுது அப்போ எப்படிலாம் சேர்க்கலாம் குயிக்லி ஸ்லோலி பேட்லி வெல் இது மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லணும் அப்புறம் நிறைய இடத்துல வெரி அப்படின்ற அந்த வேர்ட் கூட யூஸ் பண்ணிப்பாங்க குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஓகேவா ரைட் அப்போ இதெல்லாம் வந்து லைட்டா சேர்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும் அப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா அட்வான்ஸ்ல நிறைய எல் வைன்னு முடியும் நிறைய எல்லாமே இல்ல வெல் வந்து எல்வையில முடியல எல்வையில ஜென்ரலா முடியும் அட்வெர்ப்ஸ் தென் தி ப்ரபோசிஷன் ஷோஸ் ரிலேஷன் ப்ரபோசிஷன் 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 ஷோஸ் ரிலேஷன் ஆஸ் இன் தி ஸ்ட்ரீட் ஆர் அட் தி ஸ்டேஷன் ஓகே இப்போ லேப்டாப் எஸ் ஆன் த டேபிள் எது மேல இருக்கு அதோட ரிலேஷன் மேல இருக்கிறதா எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது ப்ரபோஷன் அப்போ ஆன் சொன்னோம்ல அப்போ கீழ இருக்கு அப்படின்னா கீழ இருக்குன்னா அண்டர் அண்டர் த டேபிள் ஆயிடும் கீழ இருக்குன்னா அண்டர் த டேபிள் ஆயிடும் ஓகேவா அடுத்து இப்போ ஆஸ் இன் த ஸ்ட்ரீட் இன் அப்படின்றது ஒரு ப்ரபோசிஷன் அது என்ன பண்ணுது அந்த சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக மீனிங் ஃபுல்லா ஒரு சென்டென்ஸா ஒரு வாக்கியமா மாத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணுது
அப்போ இன் த ஸ்ட்ரீட் ஆர் அட் த ஸ்டேஷன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கம் பை 9:00 டுமாரோ அப்படின்னு சொல்றேன். ஹலோ ஹலோ. சரி, இப்போ நான் வந்து கம் பை 9:00 சொல்றேன்னா 9 AM அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கு என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தை சுத்தி, அது 8:55 இருக்கலாம், 9:05, ஆனா அந்த நேரத்தை சுத்தி வரணும். இப்போ நம்ம வந்து 9:10 வரலாம், எனக்கு நான் எப்போ வந்தேன் கேட்டேன்னா வந்து 9:10 சொல்ல மாட்டோம், 9:02 வந்தேன்னு சொல்ல மாட்டோம், 9 மணிக்கு வந்து. அப்போ ஐ கேம் பை 9:00 அப்படின்னு சொல்றோம்னா அந்த பை. இப்போ அதுவே எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, அட் அப்படின்னா ஷார்ப்பா அந்த டைம், ஷார்ப்பா பெல் ரிங்ஸ் அட் 9:00. ஓகே, அப்போ சரியா அந்த நேரத்துல நடக்கிறத அட் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா, ரைட், அட் தி ஸ்டேஷன். அடுத்து கண் ஜங்ஷன், கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷன் அப்படின்றது என்னன்னா இணைப்பு, இணைப்பு வார்த்தைகள். ஒரு ரெண்டு வார்த்தையோ இல்ல ரெண்டு வாக்கியத்தையோ இணைக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்றோம், கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா, ரைட். இப்ப நிறைய பேருக்கு இது வந்து பார்க்கலாம் தெரியலாம், இந்த வேர்ட்லாம் தெரியல, ஆனா எக்ஸாக்டா தெளிவா இதுதான் இதுன்ட்டு வந்து தெரியவே தெரியாது. அது காலேஜ் போற பசங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கு மட்டும் நினைச்சுக்க கூடாது, காலேஜ் போறவங்களுக்கும் அந்த டஃப் இருக்கதா செய்யும். Conjunction join in many ways, sentences, words, or phrases and phrases. Sentence அப்படின்றதுக்கும் phrase-க்கும் என்ன வித்தியாசம்? Phrase, phrase-னு ஒரு வார்த்தை இருக்கு, sentence-னு ஒரு வார்த்தை இருக்கு. Sentence-க்கும் phrase-க்கும் என்ன வித்தியாசம்? உனக்கு ஐடியாவே இல்ல? ஃப்ரேஸ்லயும் நிறைய வார்த்தைகள் ஒன்னா சேர்ந்ததுதான் ஃப்ரேஸும். இப்ப பாரு, ஒரு சென்டென்ஸ் அப்படின்றது முழுமையா பொருள் கொடுக்கக்கூடிய வாக்கியம், முழுமையா பொருள் கொடுக்கக்கூடிய வாக்கியம் வந்து சென்டென்ஸ். ஓகேவா, ரைட். ஒரு ஃப்ரேஸ்ன்றது ஒரு சென்டென்ஸ் கூட கம்பைன் ஆயிட்டு வர்றது. அப்போ அந்த சென்டென்ஸ்ல தனியா பிரிச்சோம்னா அது பொருள் கொடுக்கவே கொடுக்காது. ஓகேவா. இப்போ இப்போ எடுத்துக்காட்டுக்கு, சின்ஸ் தேர் வாஸ் டிராபிக், சின்ஸ் தேர் வாஸ் டிராபிக், இது ஒரு ஃப்ரேஸ். சரி, தேர் வாஸ் டிராஃபிக், அப்போ அதனால என்ன ஆச்சு? ஐ வாஸ் லேட் ஃபார் மை கிளாஸ். அப்போ ஐ வாஸ் லேட் ஃபார் மை கிளாஸ். இப்போ இந்த ஐ வாஸ் லேட் ஃபார் மை கிளாஸ் இருக்குல்ல, இது தனித்தே வந்து பொருள் கொடுக்கும், அவ்வளவுதான், அது ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து அந்த அதுக்கான காரணத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லுதே தவிர்த்து தனியா, சின்ஸ் தேர் வாஸ் டிராபிக், ஓகே டிராபிக் இருந்துச்சு, இப்போ அதுக்கு ஐ கிளியர் த டிராபிக்கா இருக்கலாம், ஐ வாஸ் லேட்டா இருக்கலாம், ஓகேவா, ஐ குடன்ட் மேக் அவுட் அப்படின்லாம், ஐ மிஸ் மை ட்ரெயின் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா, ரைட். அப்போ அது தனித்து வந்து கம்ப்ளீட்டே ஆகாது, ஒரு அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். சரி, அப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும்ல. இந்த ஐ வாஸ் லேட் ஃபார் மை கிளாஸ், ஐ கிளியர் த டிராபிக், ஐ மிஸ்ட் மை பஸ்,
ஓகேவா? இது மாதிரி நம்ம எத்தனை வேணா வந்து நம்ம வந்து அங்கே சேர்த்துக்கிட்டே போகலாம் ஓகேவா. ஆனா அந்த ஃப்ரேஸ் அப்படின்றது ரெண்டு ஃப்ரேஸ ஒன்னா சேர்க்கலாம் கன்ஜங்ஷன், எப்படி ஆர் அண்ட் பட் பிகாஸ் இது மாதிரிலாம் கூட வந்து ஜாயின் ஆகும். அப்போ அதுதான் கன்ஜங்ஷன். அடுத்து த இன்டர்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் கிரைஸ் அவுட் ஹீட் அண்ட் எக்ஸ்கிளமேஷன் பாயிண்ட் மஸ்ட் ஃபாலோ மீ. இதுதான் எக்ஸ்கிளமேஷன் பாயிண்ட் ஓகேவா? ஆச்சரியக்குறி தமிழ்ல ஓகேவா, எக்ஸ்கிளமேஷன் பாயிண்ட் ஓகேவா, ஆச்சரியக்குறி. அதாவது நம்மளோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ ஹாப்பினஸ்ஸையோ இல்ல சோகத்தையோ கோபத்தையோ காட்டுறது எக்ஸ்கிளமேஷன். அந்த வார்த்தை தான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இது வந்து இங்க ஹீட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சொல்றோம், நம்ம நிறைய யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் சூப்பர் சம இதெல்லாம் கூட அதேதான். வாவ், இப்ப அதுவே தமிழ்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கச்ச இதெல்லாம் கூட என்ன சொல்லுது, எனக்கு அந்த இடத்துல ஒரு கோபம் வருது, ஒரு இது அந்த இதை வந்து சொல்லுதுல, அதுதான் இன்டர்ஜெக்ஷன். அப்போ நம்மளோட உணர்ச்சிகளை சொல்றது ஹுரே ஏ வி வன் தி கேம். அப்போ அந்த அது எல்லாமே கூட என்ன வரணும், இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரணும் ஓகேவா, ரைட்? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் எக்ஸ்கிளமேஷன் மார்க்லேருந்து வந்து வர. அப்போ இந்த எட்டு தான், எட்டு தெளிவாக தெரிஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் அழகாகவே இங்கிலீஷ படிக்கவும் முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும். ஏன் அப்படின்றது தெரியும். எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ஏபிசிடி எல்லாம் பயங்கரமா தெரியும் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு இந்த படத்துல ராசையான்னு ஒரு படம் வந்துச்சு, பிரபுதேவோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு படம் வந்துச்சு. அதுல அவ வந்து ஒருத்தங்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுல அப்படின்ட்டு வந்து ஒர்க் பண்ணு, ஒர்க் பண்றப்ப அவங்களோட அந்த அந்த பெரிய அந்த பர்சனோட பேர பசங்கெல்லாம் ஊர்ல இருந்து வருவாங்க. அதனால அவங்களாம் நல்லா படிச்சிருப்பாங்க. இப்ப உனக்கு வந்து சும்மா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா இருந்தாலும் யாரையும் வந்து வடிவெளியோ யாரையும் நக்கல் பண்ணுவான், நக்கல் பண்ற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டு சொல்லு, ஏ பி சி டி எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அது அந்த இடத்துல பயங்கரமா இருக்கும். அப்போ ரியாலிட்டியில நம்ம ஏ பி சிடி சொல்றோம்ல, அது மாதிரி வராது. ஏவோட உச்சரிப்பு ஏ ஏஐ மாதிரி வரும், ஏ பி 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 சி டி டி வந்து நாக்கு அப்படியே லைட்டா அப்படி மடங்கி வரும், டி மேல லைட்டா மேல லைட்டா தொடணும், அந்த நாக்கு வந்து தொடணும். இ ஈ வந்து பல்லு இ அப்படின்ட்டு இ அப்படின்ட்டு ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு வரணும். எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே கே சொல்றோம்னா நம்ம கை வைக்கிறோம்னா இந்த இடத்துல இப்படி கை வைக்கிறோம்னா கே அப்படின்னு சொல்றப்போ அதோட அந்த சவுண்ட் இருக்குல்ல அது அது அதோட ஃபோர்ஸ் வந்து இங்க நம்ம கையில படணும் கே அப்படின்னு சொல்லி கே கே. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த கே சொல்லணும்னா அப்படி தெரியணும், மற்றவங்க மூஞ்சில எல்லாம் அப்படியே தெரியணும், அந்த மாதிரி வந்து வரணும் கே. அதே மாதிரிதான் பியும், பி உதடு மடிஞ்சு வந்து வரணும் பி பி ஓகேவா. ஓ இருக்குல்ல ஓ அப்படின்னு சொல்ற, ஏன் நாக்கு வந்து உள்ளத்தை உள்ள போகணும், ஓ ஓ நாக்கு ஆக்சுவலா உள்ள போகணும், அப்பதான் அதோட உச்சரிப்பு வந்து தெரிய தெளிவா ஓ ஆல்ரைட். அப்போ அந்த கேபிட்டல் லெட்டரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் நம்ம கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணோம்ன்ட்டு நம்மளுக்கு தெரியணும். எப்பவுமே த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ் வேற ஒன்று
அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சென்டென்ஸ் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? எக்காரணத்துக்கொண்டும் இந்த முத எழுத்து ஸ்மால் லெட்டர்ல எழுதவே கூடாது, நம்பர் ஒன். ஓகேவா? எந்த ஒரு வாக்கியமும் அதாவது புள்ளி வச்சுட்டோம்னா, புள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து நம்ம எக்ஸ் அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? ரைட். த டாக் இஸ் பார்க்கிங். ஓகேவா? இப்ப இங்கே முடிச்சுட்டாங்களா? அட் த தீஃப் அப்படின்னு போடுறோம்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் எதுக்காக குலைக்குது அப்படின்ட்டு சேர்த்து சொல்ற மாதிரி ஆயிடும். ஆல்ரைட், அப்படி கண்டினியூ ஆகுற மாதிரி. ஆல்ரைட், கம் ஹியர், கம் ஹியர். இங்க பாரு, இது ஒரு உணர்ச்சியோட இங்க வா அப்படின்ட்டு வந்து உணர்ச்சியோட சொல்றோம். அதனாலதான் இங்க வந்து அந்த எக்ஸ்பிளமேஷன் மார்க் வந்து சொல்றோம். ஆல்ரைட், அடுத்து ஆல்வேஸ் யூஸ் கேபிட்டல் லெட்டர் ஃபார் தி வேர்ட் ஐ. அதை நீங்க மெசேஜ் பண்றீங்கனாலோ, நான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வேர்டு அந்த ஐ அப்படின்ற அந்த ஒற்றை எழுத்து கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஐ எம் 35 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 18 இயர்ஸ் ஓல்டு, அது மாதிரி எது சொன்னாலும் அந்த ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் சரி நடுவுல வந்தாலும் சரி கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்ப இது எல்லாமே வந்து நீங்க ஜென்ரலா எல்லாருக்கும் வந்து மெசேஜ் பண்றது, வாட்ஸ்அப் சேட்டிங் பண்றதெல்லாம் வந்து நம்ம பண்றதுதான். அப்போ அதுலயே கரெக்டா ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா, மொதல் எடுத்தோன்னு வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணும், அப்படியே வந்து ஸ்மால் லெட்டர்ல அடிக்க கூடாது அப்படின்றதுல எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாகும். நெக்ஸ்ட், யூஸ் அ கேபிட்டல் லெட்டர் ஃபார் த நேம்ஸ் ஆஃப் பீப்புள். ஒருத்தங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பேர் வந்து நம்ம கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இப்போ என்னோட நேம் வந்து விஜய் அப்படின்னா ஸ்மால் VIJAY அப்படின்ட்டு வந்து நான் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் தான் VIJAY. இப்போ உங்க இதுல எல்லாம் வந்து அப்படியே லென்த்தியா ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கும் இல்ல, அந்த ஒவ்வொரு பேருக்கும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதும். அப்போ ஆலிஸ், டாம், ஜேம்ஸ், கிம், ஸ்னோ ஒயிட். ஓகேவா? ரைட், இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான். இப்போ ஓகேவா, இப்படிதான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். நம்ம இனிஷியல் போடுறோம்ல, அந்த இனிஷியல் ஆக்சுவலா நம்மளோட அப்பாவோட பேரை கூட சேர்த்துதான் வந்து எழுதுவோம். அதுதான் சுருக்கிதான் இனிஷியல் ஆக்சுவல். இப்போ நான் விஜய் அண்ணாமலை, அப்பா பேர் அண்ணாமலை, அண்ணாமலைன்னு போடுறேன்னா ஏ வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும், இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். இப்போ சச்சின் சார் இருக்கார்ல, அவரு சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஓகேவா? ரைட், அவங்க அப்பா பேரு, இது ஃபேமிலி பேர், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அப்படின்ட்டு வந்து டெண்டுல்கர், டெண்டுல்கர். அப்போ SR. ஓகேவா? அப்படிதான் வந்து ஜாயின் ஆகிட்டே வந்து வரும். அப்போ இவங்களுக்குலாம் இந்த கிறிஸ்டியானிட்டிலாம் ஒரு பழக்கம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி நேம் இருக்கும், அவங்களோட பர்சனல் நேம் இருக்கும். இப்போ டாம் ஹேங்க்ஸ், அவர் ஒரு பெரிய ஆக்டர், நம்மளுக்கு கமல்ஹாசன் சார் மாதிரி ஹாலிவுட்ல அவர் ஒருத்தர் நல்லா வந்து ஆக்டர். அப்போ டாம் அப்படின்றது வந்து அவரோட பேர், ஹேங்க்ஸ் அப்படின்றது அவரோட ஃபேமிலி பேர். ஓகேவா? இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கிரிக்கெட்டர் எல்லாம் பார்த்தோன்னா, இப்போ டேவிட் வார்னர், வார்னர்ன்றது அவங்க ஃபேமிலி பேர், அவரோட பேர் டேவிட். ஓகேவா? அப்போ ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், டியும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், டபிள்யூவும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்து யூஸ் த கேபிட்டல் லெட்டர் ஃபார் த நேம் ஆஃப் பிளேசஸ். நிறைய பேர் பார்த்துருக்கேன் சென்னை எழுதுறாங்கன்னா CHENNAI அப்படின்ட்டு பக்காவா ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. ஆனா தப்பு, சி வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. இப்போ இந்த இடத்துக்கு பேரு முத்தமிழ் நகர், அப்ப எம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், நகரும் கேபிட்டல், என் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். இப்ப வெறும் நகர் அப்படின்ட்டு வந்து சொல்றோம்னா NAGAR, இது காமன் நவுன், இது ஸ்மால்ல தான் போடும்.
ஆனா முத்தமிழ் நகர் அப்படின்ட்டு வந்து சேர்க்கிறப்போ கண்டிப்பா எம்மும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், என்னும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்ப பாரு மியூசியம், ஓகேவா? மியூசியம் அப்படின்றது காமன் நேம். இப்ப நேஷனல் மியூசியம் அப்படின்றது ஒரு ஃபுல்லா, இப்போ சென்னை கவர்மெண்ட் மியூசியம் அப்படின்ட்டு வந்து நம்ம எக்மோர்ல இருக்கா, அப்போ சி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், கவர்மெண்ட் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், மியூசியமும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் பேர் வந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்கோயே, ஸ்கூல் பேர் எழுதுறப்பையும் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்போ ஜி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், ஹெச் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், எஸ்எம் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். வெறும் ஸ்கூல் அப்படின்னு போடுறோம்னா அது வந்து ஸ்மால் லெட்டர். ஆனா ஒரு நேம் அப்படின்ட்டு வந்து சேர்க்கிறப்போ கேபிட்டல் லெட்டர்ல தான் வரணும். இப்போ தெரு ஸ்ட்ரீட், எஸ்டிஆர்இஇடி ஸ்ட்ரீட், ஓகேவா? ரைட், இது ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். அதுவே இது ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். இப்ப அதுவே அதுவே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோயே, டி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஏபிஜே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், அப்துல் ஏ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், கலாமும் கே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஸ்ட்ரீட் எஸ்ஓ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றோம்னா டி கேபிட்டல் இருக்கணும், ஏபிஜே அதுவே வந்து ஷார்ட் ஃபார்ம் தான், அது ஒரு பெரிய பேர் வரும். எனக்கு அது ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு மறந்துட்டே இருந்துச்சு. சரி, அவரு கலாம் சாராவே இருந்துட்டு போறாரு, கலாம் தத்தாவே இருந்துட்டு போறாரு அப்படின்ட்டு வந்து நான் விட்டுட்டேன். ஆனா எக்ஸ்ட்ராவால எதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேர்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இல்லப்பா, இந்த ஏக்கு பிக்கு ஜேக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேர்டு இருக்குப்பா. இப்பதானே சொன்னா அது டப்பா இருக்கு அப்படின்ட்டு தான் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ ஹாரி பாட்டர்ல ஒரு கேரக்டர் வரும், ஆல்பஸ் டம்பிள்டோர், அவரோட உல் ஃபுல் நேம் வந்து ஆல்பஸ் பெர்சிவியல் உல்ஃப்ரிக் பிரெயின் டம்பிள்டோர், அவுல் பக்கீர் ஜலாவுதீன் அப்துல் கலாம், ஜெயின் முல்லாவுதீன் பாத்தியா, அவுல் பக்கீர் ஜெயினுல்லாதீன் அப்துல் கலாம் சார். நான் அதானே சொன்னேன், ஓகேவா? இப்போ ஏபிஜே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், அப்துல் ஏ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், கலாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஸ்ட்ரீட்டும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். எல்லாமே இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். வெறும் ஸ்ட்ரீட்னு போடுறப்ப ஸ்மால் லெட்டர்லேயே போட்டுருவோம். ஆனா இது இந்த வார்த்தை இது வந்து அந்த தெருவோடது சேர்ந்து வர்றப்போ கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும், ஓகேவா? அடுத்து யூஸ் அ கேபிட்டல் லெட்டர் ஃபார் ஃபெஸ்டிவல், ஹாலிடேஸ், வீக், மந்த் ஆஃப் இயர். இப்போ என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வந்து உனக்கு இருக்கு? ஓகேவா, ரம்ஜானுக்குலாம் ஏதோ பெருசா போடுவாங்களே ஒரு மூணு மூணு லெட்டர் நேம் மாதிரி வரல. இப்போ இது எல்லாத்துலயுமே கன்ஃபார்ம்டா நீ ஒரு நிறைய வந்து மத்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் சொல்லுமா? இன்னும் வேற என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கு? என்னென்ன இருக்கு? நியூ இயர், ஓ நியூ இயரா, நியூ இயர், விநாயகர் சதுர்த்தி, இதெல்லாம் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், ஓகேவா? கிறிஸ்மஸ். நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ், காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் எல்லாருக்குமே பொதுவா இருக்கு, ஓகேவா? ரைட், அப்ப வந்து பொங்கல் அப்படின்றது வந்து ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்ல முடியாது. பொங்கல் இஸ் காமன் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ், ஓகேவா? பொங்கல் இஸ் காமன் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் திஸ் ரிலிஜன், திஸ் ரிலிஜன், திஸ் ரிலிஜன், இட்ஸ் காமன் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ், ஓகே? அப்போ அதுதான் இந்த இடத்துல பொங்கல் போடுறப்போ நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்டா பொங்கல் அப்படின்ட்டு எல்லாம் போடுவாங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது, பி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், PONGAL அப்படின்ட்டு தீபாவளி அப்படின்றனாலும் அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், ஓகேவா? ரைட், சின்னதாவே இருக்கக்கூடாது. அப்போ இங்க என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நியூ இயர்ஸ் டே, நியூ இயர் டே அந்த டியும் கேபிட்டல் லெட்டர் தான் வருது, கிறிஸ்மஸ், லேபர் டே தொழிலாளர்கள் தினம்,
மே ஒன்று. ஓகேவா, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அது மாதிரி இல்ல. அப்புறம் வீக், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இது எல்லாமே கன்ஃபார்ம்டா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் இது ஸ்மால் லெட்டர்ல நம்ம எழுதவே கூடாது, டைப் பண்ணவும் கூடாது. ஓகேவா, எப்ப வருங்க அப்படின்ட்டு வந்து திங்கக்கிழமை வரேன் அப்படின்ட்டு வந்து மண்டே ஐ வில் கம் ஆன் மண்டே அப்படின்னு சொல்றோம்னா, இதுக்கப்புறம் நீங்க டைப் பண்றதெல்லாம் கூட வந்து பக்காவா பர்ஃபெக்டா இருக்கணும். சொல்றேன், ஜான்வரி, மே, ஜூலை, அக்டோபர். இப்ப பாரு உச்சரிப்பு ஜனவரி அப்படின்ட்டு தமிழ்ல நம்ம ஜனவரி அப்படின்னு சொல்றோமா, ஆங்கிலத்துல ஜான்வரி, ஜான்வரி அப்படின்றது வரும். மே, ஜூலை, அப்போ எல்லா மாதங்களும் கேபிட்டல்ல இருக்கணும். சரி, ஆளுக்கு ஒரு ஒரு சென்டென்ஸா நீங்க சொல்லணும் எதெல்லாம் கேபிட்டல்ல வரணும் வரக்கூடாதுன்ட்டு. முதல் சென்டென்ஸ் வந்து கஸ்தூரி மணி சொல்லு. சூப்பர், பி கேபிட்டல்ல இருக்கணும், குட். அப்புறம் அண்ட் ஸ்மால்ல தான் இருக்கணும். அப்புறம் வேற ஏதாவது நீ வந்து எது வேணா சொல்லலாம். ஆமாமா, டி தம்பி விட்டுருவோம். பாரு குட் ஃப்ரெண்ட் வந்து கிடையாது, வெறும் பேரு தான். இப்போ மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து மை குட் ஃப்ரெண்ட் மதன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோயே, அந்த இடத்துல குட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் வராது, மதன் மட்டும்தான் வந்து, அது மட்டும்தான் பேரு, அதுக்கு மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர் வரும். இங்க நான் என்ன சொன்னேன், இந்த ஐ நான் அப்படின்ற இந்த வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ரைட். அப்ப இந்த இடத்துலதான் கேபிட்டல் லெட்டர் வரும், மத்தபடி இதுக்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் வரக்கூடாது. சரி, வி ஆர் கோயிங் டு சிகாகோ, சிகாகோ டூரிங் ஆர் சம்மர் வெகேஷன். நாங்க, வி ஆர் கோயிங் டு, நாங்க சிகாகோ என்ற ஊருக்கு சம்மர் வெகேஷனுக்காக நாங்க போறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். சரி, அவனை வரட்டும் கேக்குறது. மூணாறு, ரொம்ப லேட்டு. மூணாறு, பதினெட்டு, நாலெட்டு, தப்பு தப்பு, நாலு எட்டு இருபத்தி நாலு தப்பு, நாட் 24 கிடையாது, 24 கிடையாது, நாலு எட்டு, நாலு ஆறு தான், 32 தப்பா சொல்லிட்டல, 39 தப்பு, 28 தப்பு, 27 வரும்பா, 3 3 10 30 முப்பதுல இருந்து 3 போச்சுன்னா 28 சொல்லுங்க 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 27 ஓகேவா. அடுத்து 44 அஞ்சேழு தப்பு, 45 தப்பு, 50 ஐயேழு 35 4 6
தப்பு. 24 தான் சரி, 21 முதல்ல சொன்னது தப்பே. எப்பவுமே இந்த இரட்டைப்படை நம்பர்ஸ் இருக்குல்ல, 2, 4, 6, இது எந்த ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் இரட்டை நம்பர் தான் வரும். ஒற்றை நம்பர் வந்து வராது. 1, 3, 5, 7, 9 அது மாதிரி வர முடியாது. வெறும் இந்த டபுள் 2, 4, 6, 8 அப்படிதான் வந்து வரும். சரியா? ரைட். அப்போ 4, 4, 16 4, 7, 24 21 தப்பே. ஓகேவா? ரைட். சரி, அப்போ இதுதான், இதெல்லாம் நம்ம பண்ணணும். 2, 5 தப்பு. 2, 5, 10 5 + 5 = 10 தானே வரும். ஓ, 10 = 20 சொல்லுவீங்க நீங்க. 3, 4, 12 4, 9 36 5, 9 90 3, 8 என்னது? 32 வந்து எப்படி வரும்? 10 = 30 தான் வரும். 3, 8 தப்பு. 18 + 3 3, 7 தான் 21. 3, 8 3, 8 = 24 வரும். ஓகேவா? 4, 6 = 24 வரும். ஓகேவா? 4, 6 = 24 வரும். அப்புறம் 6, 4 = 24 வரும். 2, 12 = 24 வரும். நிறைய 24 வந்து அடிக்கடி வந்து வரும். சரியா? பழகணும் இன்னும். நான் மறுபடியும் கேட்பேன். ஓகேவா? மறுபடியும் கேட்பேன் உன்ன. சரி, அப்போ கம்மிங் பேக் டு இங்கிலீஷ். அப்ப கேபிட்டல் லெட்டர் முதல் எழுத்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். இந்த பீட்டர் அடுத்து வந்துருச்சுன்னா கூட அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். ஏன்னா பெயர். ஓகேவா? ரைட். ஒரு மனிதனோட ஒரு பிளேஸோட அவங்களோட பெயர் டைரக்டா வந்து பெயர் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரும். என்னென்னலாம் கேபிட்டல் லெட்டர் வரதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து மேஜரா நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர். ஐ அப்படின்ற அந்த வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்புறம் பேரு, மனிதர்கள் பேரு. ஓகேவா? அது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் வரணும். அப்புறம் ஊர், ஊர் பேரு, நகர் பேரு, தெரு பேரு. அப்புறம் வந்து ஏதாவது லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரி. வெறும் லைப்ரரினா ஸ்மால் எல் தான் வரும். லை ஸ்மால் எல் தான் வரும். ஆனா கன்னிமரா லைப்ரரின்னு வந்துச்சுன்னா கே கேபிட்டல் லெட்டர், லைப்ரரி கேபிட்டல் லெட்டர் வரும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இப்ப வண்டலூர் ஜூனா வி கேபிட்டல் லெட்டர், இசட் கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? ரைட். அப்போ அதெல்லாம் தான் இங்க பிளேசஸ்ல. நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ், ஹாலிடேஸ். ஏதாவது பண்டிகைகள், அப்புறம் வந்து லீவ் நாட்கள், அப்புறம் முக்கியமான நாட்கள் இண்டிபெண்டன்ஸ் டே, லேபர் டே, என்விரான்மெண்ட் டே, அடுத்து கோவிட் டே வேற வரும் பொழுது. கோவிட் டே அப்போ அது எல்லாம் கூட வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த டேஸ் எல்லாம் கூட வந்து நம்ம வந்து அது மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு நாள் அப்படின்னாலே எல்லா நாளும் வரும். இது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு டைகர் டே, இன்டர்நேஷனல் டைகர் டே வந்துச்சு. நேஷனலுக்கு ஒரு டைகர் டே இருக்கு, இன்டர்நேஷனலுக்கு ஒரு டைகர் டே வருது. அதே மாதிரி 8th day-ல இருந்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டே இருக்கும், நிறைய டேஸ் இருக்கும். அப்ப அந்த டேஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். ஓகே. அப்புறம் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வாரத்துல இருக்க நாட்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள், மாதங்களும் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த ஜி சொன்னமா எஃப் சொன்ன கேபிட்டல் லெட்டர்ல வராது. இங்க பியும் ஐயும் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர். செகண்ட் சென்டென்ஸ் ஃபார் யூ எது இதுல கேபிட்டல் லெட்டர்ல வரும் ப்ரோ? வி வில இருக்க W கேபிட்டல் லெட்டர்ல வரணும். ஓகே அப்புறம் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் மட்டும் தான W வரும். கோயிங் டு சிகாகோ கோயிங் ஆர் சம்வேர் வெட்டிங் W வரும் V வரும் V வரும். தவறு. வெகேஷன் வந்து ப்ராப்பர் நவுன். இது வந்து கிடையாது, ப்ராப்பர் நவுன் கிடையாது. ப்ராப்பர் நவுன்னா ஒரு பெயர் அது மாதிரி இல்ல. சிகாகோ அப்படின்றது ஊர் பெயர் சென்னை மாதிரி. அப்போ அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரணும், சிகாகோ. அடுத்து மூணாவது, தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்பால் கேம் ஆன் சண்டே. நீ சொல்லுப்பா. டி. சூப்பர். முத எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல வரணும்னு தெளிவா வந்து கணிச்சுட்டேன். ஆ டி. சூப்பர். சண்டே இல்ல. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது நல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது, அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல வராது. இல்லப்பா, ஐ அப்படின்றது நான். இந்த ஐ வந்து நான், வெறும் ஐ அப்படின்ற அந்த ஒரு இலத்து இருக்குன்னா. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது வந்து சுவாரஸ்யமான. ஓகேவா? அந்த ஐ எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் போடுறோம்னா இப்ப அது தப்பாயிடும். இப்ப விஜய் வி ஐ வந்து ரெண்டாவது வருது, அப்ப ஜே ஐ வந்து நான் கேபிட்டல் லெட்டர் போட்டு அப்புறம் ஜே வந்து போடுறா, இதெல்லாம் தப்பு. ஓகேவா? ஐ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன என்ன இது நான், தமிழ்ல நான் அப்படின்ட்டு, அந்த நான் அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த ஐ, அதுதான் கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஓகேவா? சூப்பர். அப்போ இந்த வாட்டி இரண்டு இடத்துலயே ஸ்கோர் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோர்த்து உனக்குப்பா. ஆ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே. சூப்பர். தாம்சன் இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா சைட்ல எல்லாம் நிறைய கடைகள் அது இதுலேருந்து எல்லாமே இருக்கிற இடம் வந்து இருக்கும். ஸ்ட்ரீட்ல வந்து ரெசிடென்சியல் ஏரியால இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் சொல்லுவோம். அவென்யூ அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பிசினஸ் ஏரியாவோ ஓவர் சைட் பிசினஸ் அது மாதிரி இருக்கிறதோ கொஞ்சம் பெருசா இருக்கிறது அவென்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அடுத்து ஐந்தாவது ஜ ஜே. ஓகேவா? அப்புறம் வராது, அது மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர்லாம் வந்து வராது. ஜே மட்டும் தான் கேபிட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் இருக்கு, முத இதுலயே வந்து வந்துச்சு ஜனவரி. இப்போ பாருங்க, இது வந்து நேம் போர்டு வழிகாட்டி. இந்த இடத்துல போனோம்னா ஹாப்கின்ஸ் ஹோட்டல் இருக்கு, லிங்கன் ஸ்கூல் இருக்கு, ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட் இருக்கு, நியூட்டன் ரோடு இருக்கு, பொட்டானிக்கல் கார்டன் இந்த பக்கம் போகணும், நேஷனல் லைப்ரரி இந்த சைட் போகணும், ஷியா ஸ்டேடியம் இப்படி போகணும். இது எல்லாத்துக்கும் சரியான வந்து எது எதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல வரணும்ட்டு உங்க நோட்ல எழுதிருங்க பார்ப்போம். எழுதுங்க.
ஒரு இடத்தோட பேரு ஓகேவா, அப்புறம் ஊர் பேரு, அப்புறம் அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வரணும். எழுதிட்டியாப்பா? நியூ ரோடா? நியூ ரோடு எங்க இருக்குது? நியூட்டன். இதுல இது எல்லாமே ஒரு ஹோட்டல் பேரு, அப்புறம் வந்து ஸ்கூல் பேரு, ஒரு தெருவோட பேரு, இது வந்து ஒரு பெரிய ரோடோட பேரு, பொட்டானிக் கார்டன் அப்படின்ற அந்த ஒரு அந்த கார்டன் இருக்கு அதோட பேரு, நேஷனல் லைப்ரரி இருக்கு, ஷியா ஸ்டேடியம். இதுல எல்லாத்துலயுமே இந்த ஹெச்சும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும், இதுவும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும், இதுவும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும். லிங்கன் எல் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், எஸ்ஸும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகே, இதுல எது இதெல்லாம் சரி பண்ணனு பாத்துக்கப்பா. ஹாப்கின்ஸ் ஹோட்டல்ல ஹெச் கேபிட்டல் லெட்டர், ஹெச்சும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். லிங்கன்ல எல் சி ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட்ல ஓ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், எஸ்ஸும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். நியூட்டன் ரோட், நியூட்டன் ரோட்ல என் நியூட்டன் அப்படின்றத ஒரு பெரிய விஞ்ஞானி பேர்ல, நியூட்டன் ரோட் எம் ஆர் ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். பொட்டானிக் கார்டன்ல பியும் கேபிட்டல்ல இருக்கணும், ஜியும் கேபிட்டல்ல இருக்கணும். நேஷனல் லைப்ரரி என் கண்டிப்பா லைப்ரரியும் கேபிட்டல் தான் இருக்கணும், அது ஸ்மால் லெட்டர் லைப்ரரி, அது எல் ஸ்மால் லெட்டர் அது. அப்புறம் ஷியா ஸ்டேடியம் அதுவும் எஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், இந்த எஸ் ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அது ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். பொட்டானிக் அது புரிஞ்சுதாம்மா? நீ சொல்றத பார்த்தா ரெண்டுதான் எழுதிருக்கிறேன், மத்ததெல்லாம் எழுதல. அப்ப எழுதலன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே தப்பு தானே? எழுத தப்பா கூட எழுதலாம், எழுதாம விடுறதுதான் இருக்கிறதுலே மிக தப்பான விஷயம். ஓகேவா? எல்லாத்தையும் எழுதி எல்லாமே தப்பா எழுதலாம், அது தப்பே இல்லை. ஆனா எழுதாம விடுறோம்ல, அதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. சரியா? ரைட். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்து என்னென்னலாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகா நம்ம போவோம். போறப்ப காமன் நவுன்ஸ், பொதுவான வார்த்தைகள், பெயர்களுக்கு, இடங்களுக்கு, பெயர்களுக்கு, எல்லாத்துக்கும் பொதுவான வார்த்தைகள். சரியா? இப்போ பைக் அப்படின்றது பொதுவான வார்த்தை, பைக் அது ஒரு பொருள். ஓகே, பைக் திங். ஓகேவா? ரைட். மேன், ஆண், பெண், இது எல்லாமே பொதுவான வார்த்தை, இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். ஓகேவா? காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. இதை வந்து சும்மா வந்து மேலோட்டமா தான் பார்க்க போறோம், இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுப்போம். இப்ப மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தொழிலோ அவங்களோட வந்து அதை அதை வச்சு நம்ம வந்து சொல்றோம்ல, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம்ல, அது எல்லாமே காமன் நவுன். எடுத்துக்காட்டுக்கு ஆர்டிஸ்ட், கிளவுன், அக்ரோபேட், அக்ரோபேட், ஆஸ்ட்ரோநட், போலீஸ், பேபி, அண்ட், ஆக்டர், சிங்கர், இது எல்லாமே டீச்சர், இது எல்லாமே காமன் நவுன். ஒரு மனிதனை அவனுடைய அவனுக்கு அவனோட செயலை வச்சோ அவனோட ஜெண்டர் வச்சோ அது மாதிரி நம்ம சொல்றது வந்து ஜென்ரலா காமனா சொல்றது வந்து காமன் நவுன்ஸ், காமன் நவுன்ஸ். அதே மாதிரி பறவைகளுக்கும் ஈகிள், ஜீப்ரா, இது எல்லாமே பொதுவான வார்த்தைகள். இது எதுவுமே இந்த காமன் நவுன் எதுவுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாது. ஆனா சப்போஸ் இதே காமன் நவுன் வந்து மொத எழுத்தா வருது வாக்கியத்துல, சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா வருதுன்னா பேர்ட் இஸ் சிங்கிங் அப்படின்னா பி ஃபர்ஸ்ட் லெட்டர் வருது, அதனால இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல போடும். ஆனா இப்ப விச் டபிள்யூ கேபிட்டல் லெட்டர், விச் பேர்ட்
இஸ் சிங்கிங், எந்த பறவை பாடுது அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா அந்த இடத்துல டபிள்யூ கேபிட்டலா இருக்கும். ஆனா இது கேபிட்டல் போட முடியாது, முதல் எழுத்துக்காக அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லா வகையான அந்த விலங்குகள்ல இருந்து பறவைகள்ல இருந்து எல்லாமே காமன் நவுன் தான், கேட் கவ் இது மாதிரி எல்லாமே காமன் நவுன் தான். இதே மாதிரி பிளேஸ்க்கும் காமன் நவுன் இருக்கு. பீச் போறேன், கோயிலுக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், கோயிலுக்கு போறேன், மசூதிக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், பார்க்குக்கு போறேன், இது எல்லாமே காமன் நவுன் தான். ஆனா தெளிவா ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, இந்த சபரிமலை ஐயப்பா டெம்பிள் போற அப்படின்னா சபரிமலை டெம்பிள், அப்போ எஸ் கேபிட்டல் இருக்கணும், எம் கேபிட்டல் இருக்கணும், டி கேபிட்டல் இருக்கணும், டெம்பிள் அப்படின்ட்டு, ஓகேவா, ரைட். இப்போ இந்த மஸ்ஜித் போறேன் அப்படின்னு சொல்றனாலும் அதுவும் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். வெறும் மஸ்ஜித் மட்டும் இருக்குன்னா ஓகேவா, ரைட், ஓகேவா. இப்போ ஸ்ரீடி சாய்பாபா கோயில் போறேன், கோயில் போறேன், சாய்பாபா கோயில் போறேன், அது நிறைய சாய்பாபா கோயில் இருக்கும், ஸ்ரீஅடி இந்த கோயிலுக்கு நான் போறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்போ பிளேஸ்ல பீச் சொல்லலாம், பார்க் சொல்லலாம், லைப்ரரி, வெறும் லைப்ரரின்னு மட்டும் ஐ எம் கோயிங் டு லைப்ரரி, அது லைப்ரரி பொது. ஆனா ஐ எம் கோயிங் டு கன்னிமரா லைப்ரரி அப்படின்னு சொல்றேன்னா அது தனித்துவமான இந்த லைப்ரரி தான், அதுக்கான பேர் இருக்கு, அதுதான் வந்து பாக்கணும், ஓகேவா. அப்புறம் கடைக்கு, ஓகேவா, கடைக்கு போறேன் அப்படின்னு ஷாப் அப்படின்னு சொல்லிடுறோமா, இப்ப அதுவே ஏபிஆர் ஷாப் அப்படின்னு சொல்றோம்னா அது தெளிவா இந்த ஷாப்போட பேர், இந்த இடம் அப்படின்ட்டு தெளிவா இருக்கிறதுனால ஏபிஆர் ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாதிரி அங்க தெளிவா வந்து ஃபுல்லா வந்து வந்துடும். அப்ப எல்லா ஊரும் ஏர்போர்ட், கேவ், சர்ச், ஃபார்ம், ஹில், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஹவுஸ், இது எல்லாமே, இது எல்லாமே நம்ம படிப்போம், படிச்சு காட்டுவோம் உங்களுக்கு, அது நாளைக்கு வந்து நம்ம அதை பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு ஒரு எக்ஸசைஸ் இதை வந்து பண்ணணும், ஓகேவா. பேஸ்கெட், ட்ரம், பெட், இது பொருள்களுக்கு, திங்ஸ், ஓகேவா, ரைட், திங்ஸ், பேனா, அது மாதிரி எல்லாமே வந்து இது எல்லாமே காமன் நவுன்ஸ், ஓகேவா. பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள், அந்த செப்பல் எடு, இந்த இதை வந்து எடு, பிளேட் எடுத்துட்டு வா, அது எல்லாமே வந்து காமன், பிரெட்டு, அது மாதிரி எல்லாமே பொருள்களுக்கு நம்ம வந்து காமனா பொருள்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா. இது வந்து நாளைக்கு பார்ப்போம், சரியா, நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னா, ஓகேவா, நம்ம இதெல்லாம் தெரியும் தெரியும் நம்ம நினைப்போம், ஆனா ரியாலிட்டியில நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஓகேவா, ரியாலிட்டியில நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஓகே. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழோட உச்சரிப்புலேருந்து இங்கிலீஷோட இதுலேருந்து சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கிராமர் அது மாதிரிலாம் வந்து நிறைய பார்ப்போம், அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு, ஒரு சாப்டர் மட்டும் ஒரு 2 பேஜ் பார்த்துட்டு நம்ம நம்மளோட முக்கியமான கடமையான அந்த 10th அதுக்கானது கொஞ்சம் கொஞ்சமா. இதுல ஏன் வந்து சொல்ல வரேன்னா இது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 3வது 4வதுலயே வர வேண்டியதுதான், ஆனா நம்மளுக்கு அது வந்து எல்லாம் 3rd, 4th, 5th இதுக்குள்ள இருக்கிறது தான் இதெல்லாம். ஆனா அங்கேயே நம்மளுக்கு வந்து ட்ரபிள் இருக்கிறதுனால நம்ம படிக்கிறது புரியல, நான் படிச்சேன் புரியல, இது வந்து எனக்கு வந்து மறந்துடுது அப்படின்றோம், அங்கேயே நம்மளுக்கு அங்க ப்ராப்ளம் இருக்கு, அதனால அதை நம்ம வந்து பண்ண முடியல, சரியா. சரி, நாளைக்கு ரெண்டு பேருமே வந்துருங்க, 10:00 வந்துருங்க, மார்னிங் 10:00 வந்துருங்க, சரியா. பொதுவா வந்து நம்ம இது மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்ந்தே எடுத்துக்கலாம், உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் வந்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு லெசன் அது மாதிரி வந்து சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்குன்ட்டு வந்து தனியா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை கேள்வி கேட்பேன், இந்த கேள்வியில பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு, அது உங்களுக்கு தனித்தனியா வந்து பண்ணிக்கிற மாதிரி பார்ப்போம், ஓகேவா, ரைட், சரி, ஆல் ரைட். நோ ஹாலிடேஸ், நோ லீவ்ஸ், நோ ரீசன்ஸ், இதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ரீசன் சொல்லாத மாதிரி பாத்துக்கிறேன், இந்த டைம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கி விட்டுறேன், அந்த டைம்
தெளிவா அதை மட்டும் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ரைட், சரிப்பா. ஓகே, நீ இரு, நம்ம வந்து கொஞ்சம் பேசிட்டு போலாம். நீ கிளம்பா, தங்க தண்ணிக்கா எங்க இது இருக்குமே. இந்த